أشهد أن محمد رسول الله. அருமையான சகோதரர்களே, மகரகமையிலே கேன்சர் ஹாஸ்பிட்டலிலே ஒரு சகோதரர் 32 வயது சகோதரர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஒரு அரபு நாட்டைச் சேர்ந்த ஒரு தனவந்தர் முத்தபர்ரி வருகிறார். அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ நன்கொடை கொடுப்பதோடு சில புத்திமதி சொல்லுவோம் என்று வருகிறார். அங்கே இடத்திலே நானும் அங்கே மொழிபெயர்ப்பாளராக போயிருந்தேன். அப்பொழுது ஒரு கட்டிலுக்கு அருகாமையிலே போனோம். உடல் மிகவும் மெலிந்து தலைமுடியெல்லாம் கொட்டி ஒரு இன்ஜெக்ஷன் அடித்து மறு இன்ஜெக்ஷனுக்காக காத்திருக்கின்ற ஒரு கேன்சர் நோயாளி அவரிடத்திலே போன போது அவர் சொல்லுகிறார், அந்த முத்தபர்ரி ஒரு கொஞ்சம் பணங்களை கொடுக்கிறார். அவரை நிறுத்திவிட்டு அவருடைய 26 வயது நிரம்பிய ஒரு மனைவி, நிறைந்த ஆடையோடு இருக்கக்கூடிய மனைவி, 2 பிள்ளைகள், 6 வயசும் 4 வயசும் உள்ள 2 பிள்ளைகள் அந்த கட்டிலை சுற்றி ஓடி விளையாடுகிறது. அழகான பிள்ளைகள். இவர் சொல்லுகிறார், அந்த நோயாளி பேச ஆரம்பிக்கிறார், மௌலவி நான் சொல்வதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், பதிவு செய்யுங்கள், புகைத்தல் கூடாது 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 என்று சொன்னார்கள், நான் கேட்டேன், என்னுடைய காதில் விழுந்தது, ஆனால் அதை விட்டும் நான் ஓரமாக ஒதுங்கி இருக்கவில்லை, அதை விட்டும் நான் ஒதுங்கி இருக்கவில்லை. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா, 17-18 வயசு வரைக்கும் கண்ணியமாக ஒரு தாய் தந்தையுடன் வாழ்ந்த இந்த மகள் திருமணம் முடித்த ஒரே காரணத்திற்காக என்னிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவள். எனக்கு முன்னாலேயே கௌரவ பிச்சை எடுக்கிறார், எனக்கு முன்னாலேயே என்னுடைய பிள்ளைகள் இரண்டையும் தலையை தடவிவிட்டு என்னுடைய மனைவியிடத்திலே கையை கொடுக்கிறார்கள், பணத்தை கொடுக்கிறார்கள், நீங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள் என்று. உலகமே நான் சொல்லுகின்ற விடயத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், வீடியோ எடுங்க, அதை ப்ரொஜெக்டர்ல போட்டு எல்லா மொழிகளிலும் போட்டு காட்டுங்கள், இன்னும் சில தினங்களிலே நான் மரணித்து விடுவேன், வைத்தியம் எனக்கு இனி சரிவராது, மருத்துவம் எனக்கு இனி சரிவராது, என்னை வீட்டுக்கு போகும்படி சொல்லுகிறார்கள், நான் வீட்டை போக போகிறேன், இன்னும் சில நாள் எங்கள் ஊரிலே இருக்கின்ற அல்லது எங்கேயாவது ஒரு மக்பராவுக்குள்ளே நான் அடங்கப் போகிறேன், என்னுடைய மனைவிக்கு செய்த பணியாயம், என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த அநியாயம், இதை நினைத்து நினைத்துத்தான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. என்னுடைய இந்த பிள்ளைகள் பாப்பா எங்கே என்று கேட்பார்கள், வரலாறு சொல்லும், கேன்சர் வருத்தத்தினால் எங்களுடைய தந்தை மரணித்தார் என்று சொல்லி, என்னுடைய மனைவி இன்னும் ஒருவரோடு என்றாவது வாழலாம் அல்லது வாழாமல் விடலாம், ஆனால் அமானிதமாக என் மீது என்னுடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்ட இந்த மனைவிக்கு, அருமையான சகோதரர்களே, நான் அநியாயம் செய்து விட்டேன். அவர் சொல்லுகிறார், எனக்கு பல மொழிகளிலே பேச தெரியும், ஆங்கிலம் பேச தெரியும், சிங்களம் பேச தெரியும், பல நாடுகளுக்கு போன நான் எல்லா நாட்டு மொழிகளையும் சாதாரணமாக பேசுவேன், ஆனால் என்னிடத்திலே இறையச்சம் இருக்கவில்லை, அல்லாவை பயப்படுகின்ற அந்த அச்சம் இருக்கவில்லை, நான் அல்லாவை பயந்திருந்து இந்த மோசமானதிலிருந்து விடுபட்டு இருந்தால் எனக்கு விடுவி கிடைத்திருக்காதா, எனவே என்னுடைய இந்த கண்ணீர் கதையை வேறு யாராவது பார்ப்பவர்கள் பார்த்து திருந்தட்டும் என்று சொல்லி, அருமையான சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கை சுருக்கத்தை பதிவு செய்து போட சொன்னார். நாங்கள் அதை பதிவு செய்தோம். அவர் மீண்டும் 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 யாராவது ஒருவர் புகைத்தலிருந்து விடுபட்டு அவர் திருந்தினால், என்னுடைய வார்த்தை அதற்கு சபபாக புறக்காரணமாக அமைந்தால், அல்லாஹ் சிலவேளை என்னை மன்னிக்கலாமே, அதற்காக வேண்டி என்னுடைய உயிர் போவதற்கு முன்பதாக தயவு செய்து நீங்கள் அதை பதிவு செய்தீர்கள் என்றார். அதை பதிவு செய்தோம். அவருடைய முகம் தெரியாமல், அவருடைய பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ முகவரிகள் எந்த விதமான இதுவும் தெரியாமல் கேட்கப்பட்ட ஒரு சில இடங்களிலே நாங்கள் அதை போட்டோம். அவருடைய பெயர் சொல்லப்படாமல், அவருடைய அதாவது பிள்ளைகளுடைய முகம் காட்டாமல், மனைவியுடைய முகம் காட்டாமல், வெறுமனே ஒரு வரலாறாக சொல்லுவதோடு அந்த இடத்திலே நாங்கள் சொன்னோம், பல பேர் தீர்ந்திய வரலாறு இருக்கிறது. شكرا يا ربي